போன ரெண்டு தடவை என் முட்டையை சொதப்பிட்ட, இந்த தடவை என்கிட்டயே விடு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். சொன்ன மாதிரியே ஒரு 500 ஃப்ரைஸுக்கு மேல காப்பாத்திருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட வெளியே எடுத்துடலாம், அந்த வலையிலேயே எவ்வளவு ஃப்ரைஸ் வந்துருச்சு பாருங்க. செம்ம கியூட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தொட்டி ஃபுல்லா குட்டியா இருக்குங்க. எப்படி போகுது பாருங்களேன், செம்ம ஆக்டிவா இருக்கு. கையோட பக்கத்து டப்ல கேன் வாட்டர் ஊத்தி பேரண்ட விட்டாச்சு, மணி பிளான்ட்டும் ஸ்டோனை வச்சாச்சு. இப்போ இந்த தொட்டியில கீழே இருக்க அழுக்கு எடுக்கணும், சோ பைப்ல சக் பண்ணி பாட்டில் இந்த மாதிரி ஃபுல் அழுக்கையும் பிடிச்சிடலாம். இதை பண்ணியாச்சுன்னா மீன் வேஸ்ட்ல இருந்து வர அமோனியா நைட்ரேட் லெவல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஃப்ரைஸ் உடைய ஹெல்த் நல்லா இருக்கும். அப்புறம் அதே பைப்ல ஒரு சைடுல ஏர் ஸ்டோனை மாட்டி தண்ணி லெவல குறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் இந்த ஃப்ரைஸ்க்கு ஈஸியா ஃபுட்டை தேடி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம கொடுக்க போற ஃபுட் பாத்தீங்கன்னா வினிகர் ஈல் மட்டும் தான். வினிகர் ஈல் பிளேலிஸ்ட்ல வினிகர் ஈல் எப்படி கல்ச்சர் பண்ணணும்ன்ற வீடியோ இருக்கு, தேவைப்பட்டவங்க பாத்துக்கங்க. இந்த ஃப்ரைஸோட growth update நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.